இன்றைய நாளும் கோளும் 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன தெய்வங்களை வணங்கலாம் பார்க்கலாம். இன்று பிளவ வருடம், வைகாசி மாதம் 9 தேதி, மே மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலும், யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய வார சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்று மேற்கு திசை நோக்கி பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இன்றைய நாளும் கோளும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் நல்ல ஒரு ஓய்வு பெறக்கூடிய ஒரு தினம். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் மனதிற்கு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள். மேஷராசி அன்பர்கள் இன்று சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து காலை நேரத்தில் ஆதித்ய ஹிருதயமோ அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு சூரியனும் ராகுவும் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இன்று நீங்கள் சூரியனுக்கு ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லுவதோ அல்லது கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்குவது இன்று உங்களுக்கு வரக்கூடிய மனசோர்வு மற்றும் உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாகும். மிதுன ராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியமான நாளாக அமையக்கூடும். மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருப்தியும் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து காலை நேரத்தில் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்கள், நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் அல்லது மனைவி கடகராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. 7 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் மருத்துவ செலவுகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தன்வந்திரி ஸ்லோகம், வைத்தீஸ்வரன் பிரார்த்தனை இவைகள் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். தீபம் ஏற்றி வழிபட மாலை நேரத்தில் ராகு காலத்தில் பத்ரகாளி அல்லது துர்கையை வேண்டி இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஜெயமாகும். சிம்மராசி அன்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் பெற்றோர்கள் இவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும். சிம்மராசி அன்பர்களுக்கு பணம் விஷயத்தில் கேட்ட இடத்தில் கடன் பெறுவதும் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதும் இந்த நாளில் நீங்கள் காணலாம். சூரியனை பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி வழிபட காலை நேரத்தில் ஆதித்ய ஹிருதயம் சொல்லுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையான நாளாக அமையும். கன்னிராசி நேர்கள், சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் மனம் நிறைவு பெறும். குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக அமையும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய மனம் நிறைவு பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வு காணலாம். துலாம் ராசி அன்பர்கள், மருத்துவ செலவுகள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் நிறைவு பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் குறையும். 4 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 5 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் குழப்பங்களை கொடுத்து பின்பு நன்மையை கொடுப்பார். ஆஞ்சநேயர் பிரார்த்தனை மற்றும் குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் மனம் சஞ்சலம் அடையலாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வழிவகுக்கும். ஆகவே குடும்பத்தில் இருப்போருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்கள் மானசீகமாக குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சூரிய பகவானையும் பிரார்த்தனை செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்று உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் மன நிறைவை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயமாவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நின்று போன திருமணங்கள் மற்றும் தாமதப்படக்கூடிய திருமணங்களுக்கு நல்ல சமாச்சாரங்கள், நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரலாம். தனுசு ராசி அன்பர்கள், வணங்க வேண்டிய தெய்வம் இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். ஆரோக்கியம் மிகவும் நன்றாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமான பதில்களாகவும் மற்றும் திருமண விஷயங்கள் நிச்சயிக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். இன்று மகர ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் பைரவர் மற்றும் ஆஞ்சநேயர் பிரார்த்தனை இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசி நேயர்கள், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாகவே அமையக்கூடும். கும்பராசி அன்பர்கள் இன்று பிரார்த்தனை செய்ய வேண்டியது மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்தனை செய்வதும் நல்லது. மீனராசி நேயர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பண விவகாரங்களில் இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். கணவன் மனைவி மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் நன்றாகவே இருக்கும். இன்று அமைதியான நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் இன்று லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையக்கூடும்.